ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். அண்ணே அண்ணே உங்க 200 ரூபா வந்துருண்ணே, உங்க 200 ரூபா வந்துரும். இன்னைக்கு லட்சக்கணக்கா 400 ரூபாயா கொடுத்துடலாம், விடுங்கண்ணே. 600 ரூபாயா கொடுத்துடலாம், சரி 1000 ரூபா கொடுத்துடலாம், விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்தோம், நான் உங்களுக்கு மரியாதையா பேசுறேன், நீங்க 1500 ரூபா வாங்கிக்கிங்க, விடுங்க. இன்னைக்கு அறிவாலயம் 1500 ரூபா கொடுத்துருவாங்க, விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேனரை வயலேட் பண்ணிருக்கமான்னு நீங்க காட்டுங்க. வீடியோ எடுத்துட்டு வாங்க, கீழே வாங்க, போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, போய் கொடுங்க. நீங்க பேசுறீங்கல்ல, பையால ஒரு விஷயத்தை சொல்றீங்க, அதானே சொல்றேன் அண்ணே. 2000 ரூபா வாங்கிக்கங்கண்ணே, அண்ணே 2000 ரூபா வாங்கிக்கங்க, ஒரே போலியா முடிச்சுக்கலாம். நீங்க நல்லா பேசிட்டீங்க அண்ணா, ஒரு நிமிஷம், 3 நிமிஷம் பேசுனீங்க, சந்தோஷமா இருப்பாங்க அறிவாலயத்துல, 2000 ரூபா வாங்கிக்கங்க. அதனால நீங்க ஆமா மரியாதையா பேசுனா மரியாதை 3 மடங்காக வரும். ஒரு கட்சியின் சார்பா இவ்வளவு நேரம் பேசுனீங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மரியாதை குறைவாக பேசியிருக்கின்றேனா? 1 மணி நேரம் பிரஸ் மீட் பேசியிருக்கோம், யாரையாவது தவறா பேசியிருக்கேன்னா? ஏன்னா எனக்கு தர்மம் இருக்கு, என் கட்சியை பத்தி அவதூறு சொன்னா திருப்பி அடிப்பேன், அது என் தர்மம். என் கட்சியை பத்தி தவறா சொன்னா திரும்பி அடிப்பேன், அது என் தர்மம். இந்த சேருக்கு நான் செய்யற கடமை, ஆனா கையில தட்டாதீங்கண்ணா, அது என் கடமை. நீங்க சொன்னா நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. 1 மணி நேரம் பேசணும், எங்க தவறு பண்ண? 1 மணி நேரம் யாராச்சும் மரியாதை குறைவா பேசணும்? நீங்க வார்த்தைக்கு சண்டை போடணும். அவ்வளவு தூரம் நடந்தது, லட்சக்கணக்கான தோரணங்கள் இருந்துச்சு, அவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு, பேனர் எப்படி வச்சோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை தாண்டி இங்க ஏதோ ஒரு பேனர் சாஞ்சிருச்சு, இங்க ஒரு பேனர் உள்ள வந்து சொன்னீங்கன்னா காவல்துறையிட்ட போய் கொடுங்க. நண்பர் கேட்டது அனுமதியே வாங்கலீங்கிறீங்க, காவல்துறையிட்ட போய் கேளுங்க அனுமதி வாங்குறாங்களான்னு கேட்டு வாங்க. அதனாலதான் சொல்றேன், கேட்கற கேள்விக்கு ஒரு தர்மம் இருக்கணும், உங்க தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும், அதுதான் தர்மம். செய்கின்ற தொழிலுடைய தர்மம், தொழில நேர்மை இருக்கும். உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல, உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல, உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பேக்கல. போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கேட்ட 13 கேள்வி எதிர்கொள்றேன், முதலமைச்சரை துண்டு சீட்டு இல்லாம உங்க ஒரு கேள்வி எதிர்கொள்ள சொல்லுங்க. முதலமைச்சரை திமுக அமைச்சர்களை ஒரு துண்டு சீட்டு இல்லாம உங்களோட ஒரு கேள்வி எதிர்கொள்ள சொல்லுங்க. 13 கேள்வி எதிர்கொள்றேன், மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். யூடியூப் சேனல்ல உள்ள விட்டுருக்கோம், யூடியூப் சேனலுக்கு பிரஸ் மீட் அலௌடே இல்ல, சொல்றதை கேளுங்க. மரியாதை கொடுத்து பேசுற, ஒரு நிமிஷம் சரிண்ணா அண்ணே, ஒரு நிமிஷம் 3000 ரூபா வாங்கிக்கங்க அண்ணே, 3000 ரூபா வாங்கிக்கங்க, உங்களுக்கு வந்தா எனக்கு வேண்டாம், 3000 ரூபா வாங்கிக்கங்க, அது எதுக்கு பிரச்சனை? இன்னொரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கீங்க, 3000 ரூபா வாங்கிக்கங்க அண்ணே, நீங்க வாங்க அண்ணே, வாங்க வா. என்னம்மா பத்திரிகை சுதந்திரம் வந்து உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட போய் பத்திரிகை சுதந்திரத்தை கேளுங்க. ஒருத்தர் கான்ஸ்டன்டைன் சொன்னார்ல, நாக்குல சுளுக்கு எடுத்துருவேன்னு, அவங்கள போய் கேளுங்க, அது பத்திரிகை சுதந்திரம். அதையெல்லாம் கேட்க துணிவில்லாம பத்திரிகை மீது கேஸ் போட்ட பொழுது முதல்ல குரல் கொடுத்தது எந்த கட்சி? ஒரு பத்திரிகையாளர் கூட நிக்கிறது எந்த கட்சி? என்ன பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி டிராமா பண்றீங்களா? திமுக என்ன வேலை பேசுவோம், பத்திரிகை சுதந்திரம் இல்ல, கான்ஸ்டன்ட் இன்னுமே ஷோல கூட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, ரெட் லைட் மீடியான்னு சொன்ன என்ன பேச விட்டுட்டு இருக்கீங்க, இதான் நீங்க சொல்ற பத்திரிகை சுதந்திரமா? என்ன பிஜேபி ரொம்ப 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 நியாயமா தன்மையா தர்மமா பேசினா பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க? இல்ல கலைஞர் கருணாநிதி மாதிரி கேள்வியும் நானே பதிலும் நானே சொல்லி நீ அனுப்பி வைக்க வேண்டியதான். கேள்வியும் நானே பதிலும் நானே கேள்வி எழுதி நானே பதில் எழுதுறேன், அது இஷ்டம் இருந்தா போட்டுக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதான். வேற என்ன பண்றது? அது நம்ம ஒரு நிமிஷம் அண்ணா, இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க. ஒரு நிமிஷம், நான் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன், அந்த நண்பர் நான் போட்ட மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் போலீஸ் உங்கள் மீடியா குரூப்பில் போட்டார், உங்கள் மீடியா குரூப்பில் 13 பேர் திரும்ப அங்கிட்டே ஷேர் பண்ணி, தவறு கிடையாது, நண்பருக்கு நான் அனுப்பிச்சேன். அதனால் என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, குற்றச்சாட்டை வைக்கிறக்காக உண்மை இல்லை. காலைல வந்தோடனே எங்கள் மீடியா ஆஃபீஸருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கடா, யாருன்னு கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, குற்றச்சாட்டு வைப்பதற்காக உண்மைன்னு சொல்லாதீங்க, அது ஒரு பக்கம். அதை கண்டிப்பாக பாஜக விசாரிக்கும், காலங்காலத்தில் இந்த வேலையை கொடுத்தாச்சு. எங்கிட்ட பேசின பத்திரிகையாளர் நண்பருக்கு நான் என்ன பதில் சொன்னு நீங்க கேளுங்க. ஆனால் கடைசி கேள்வி, அண்ணா உட்காருங்க, கடைசி கேள்வி அண்ணா, எனக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் மாதிரி நல்லாலாம் நடிக்க தெரியாதுண்ணா, நான் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஆக்டர். கர்நாடகாவில் ஒரு இந்தியன் ஸ்விம்மர் இருக்கார், அவர் 2 கை இல்லை, அவர் பேர் விஸ்வாஸ், இந்தியாவுக்காக 5-6 கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். அவர் ஒரு நாள் என்னை வந்து பார்த்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், அதில் நீங்கள் இந்தியன் ஸ்விம்மிங் கோச்சாக வரணும்,
ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறனாரு. நான் சொன்னேன், தம்பி எனக்கு அந்த அளவுக்குலாம் பத்தாதுப்பா, என்னை நார்மலாகவே மக்கள் பார்க்க மாட்டாங்க, இதில் பழமெல்லாம் நடித்தா பார்ப்பாங்களா, இல்லைனே நீங்கள் தானே நடிக்கணும்னா. சொன்னேன், சரி ஒரு ரூபா சம்பளம் கொடுங்க. ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நடிச்சிருக்கேன். அந்த ஒரு ரூபாயை கொண்டு போய் போன வருஷம் ஐயப்பன் உண்டியலில் போட்டு வந்துட்டேன். ஏன்னா அது எனக்கு கிடைச்ச ஊதியம் கிடையாது, நான் போலீஸ் அதிகாரியாக இருந்ததுக்கு பெருமைக்கு கிடைத்த ஊதியம், அது ஐயப்பன் உண்டியலில் போட்டாச்சு. அந்த படத்தில் கொஞ்சம் டப்பிங் இஷ்யூ, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற ட்ரெய்லரை நிறுத்தி வச்சுருக்காங்க, அது ஜூன் முதல் வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இது பியூர்லி ஒரே ஒரு படம், ஒரே ஒரு சீனு, அதில் ஒரு இந்தியன் ஸ்விம்மிங் கோச்சாக, ஒரு கையில்லாத நம்முடைய நெஞ்சுரம் மிக்க மனிதருக்கு ஒரு கோச்சாக வருவதில் ஒரு பெருமை பண்ணேன். கடைசி கேள்வி முடிச்சிடலானே, நான் நடித்தனா என் படத்தை நானே டிக்கெட் வாங்கி நானே தான் போய் பார்க்கணும். எனக்கு நடிப்பின் திறமையை பற்றி எனக்கு தெரியுனே, எனக்கு அந்தளவுக்குலாம் வராது, வர்ற வேலையை செய்வோம். அது நண்பர் சொல்கிறாரு, கொடுத்த வேலையும் சரியாக செய்ய மாட்டேங்குது நண்பர், அதனால திட்டிகிட்டு இருக்காரு. அதனால் இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறேன். நன்றி. இங்கிலீஷ் வந்து ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு, டி நகர்.